வணக்கம். ஞானப்பிரகாசம் 10/4/2020 பருவநிலை மீட்டுருவாக்கமும் அதன் அறிவியல் செயல்பாடும். ஒரு இரவுக்குள்ள பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லாருக்கும் வேண்டிய ரூபாய் நோட்டுகளையும் டாலர்களையும் அச்சிட முடியும். ஆனால் அந்த மாதிரி உணவுப் பொருளை செய்ய முடியாதுங்க, அச்சடிக்க முடியாது. டாலரையும் நோட்டுகளையும் வச்சுக்கிட்டு விலை பேசலாம் தானியங்களை, ஆனால் தானியங்களை இரவுக்குள்ளே அச்சடித்து எல்லா மக்களுக்கும் வேண்டியதை கொடுக்க முடியாது. தண்ணீரும் உணவும் இல்லைன்னு சொன்னால் கிடைக்காத நேரத்தில் இவையெல்லாம் வெறும் இந்த காகிதங்கள் எல்லாம் வெறும் குப்பைகளாகி போயிடும். மனிதன் உணவும் தண்ணீரும் கிடச்சி பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் தான் அறிவியல் எல்லாம் பேசும். அறிவியல் எல்லாம், கருவிகள் எல்லாம், மனிதர்களின் சுகபோகங்கள் எல்லாம் அறியப்படும், உணரப்படும். அமைதி இருக்கும், வன்முறை இருக்காது, நீதி இருக்கும், நேர்மை இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரியே பூமியில் பருவநிலை மாற்றங்களை உண்டு பண்ணுகின்ற மிக பெரும் காரணியாக, முழுமை பெற்ற காரணியாக நீர் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துவதற்கும் அந்த வெப்பத்திலிருந்து மீண்டு பூமி என்ற தனிப்பட்ட கோளை குளிர்ச்சி அடைய செய்வதற்கும் காற்றை கடந்து, வெளியை கடந்து, ஒளியையும் வெப்பத்தையும் கடந்து பூமியை மாரிக்காலத்தில் மழைக்காலத்தில் முழுமையாக நனைத்து அந்த மழைக்காலத்தை மண்ணை பூமியை அனுபவிக்க செய்வதற்கும், அதுபோலவே கோடை காலத்தில் நிலம் புலர்ந்து முழுவதுமாக தான் நிலத்திலிருந்து வெளியேறி அந்த பூமியை முற்றிலுமாக நீரிலிருந்து பிரித்து கோடை காலத்தை முழுமையாக அனுபவிக்க செய்வதற்கும் நீரே மிக முக்கிய காரணியாக இருக்கிறது. நீரே பருவநிலைகளை முழுமையாக மண் என்று சொல்லப்படுகின்ற இந்த பூமியை அறிய செய்கிறது. அதற்கு அடிப்படையாக பூமியெங்கும் மண் நிலம் கோள வடிவமாக இருந்த பொழுதிலும் மருதம் என்கிற நிலம் மட்டுமே மழைக்காலத்தை முழுமையாக பூமியிலே நீரை உள்வாங்கி பூமியை அனுபவிக்க செய்கிறது. அதுபோலவே கோடை காலத்தில் முற்றிலுமாக பாலம் பாலமாக வெடித்து கோடை காலத்தையும் முழுமையாக அனுபவிக்க செய்கிறது. எப்படி மழைக்காலத்தை மண் முழுமையாக அனுபவிக்கிறதோ, உணர்ந்து உணர்ந்து அறிந்து அறிந்து அந்த நீரை முழுவதுமாக குடித்து குடித்து மீன்கள் துள்ளி விளையாடுகின்ற கழனிகள் என்று சங்க இலக்கியங்கள் பாடுகின்ற அளவிற்கு அந்த நீரை குடிக்க செய்து பூமியை அனுபவிக்க செய்கிறதோ, அதுபோலவே கோடை காலத்தில் முற்றிலுமாக அந்த பூமியிலிருந்து வெளியேறி கோடையினுடைய முழுமையான வெப்பத்தையும் ஆற்றலையும் உள்வாங்க செய்கிறது நீர் மட்டுமே. ஆகவே நீரின்றி அமையாது உலகு என்று எழுதினான். அதுபோலவே வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தாற்போல கெடும் என்று எழுதினான். ஆகவே இந்த தண்ணிங்கிற ஒன்று தான் பருவநிலைகளை பூமியை பொறுத்தளவில் காற்றை கடந்து வெளியை கடந்து பூமியை முழுமையாக அனுபவிக்க செய்கின்ற காரணியாக நீர் தான் இருக்குது. அந்த நீருங்கிற ஒன்றை நிறுத்தி பூமியை காப்பாற்றுற ஒரு மாபெரும் பொறுப்பும் வாய்ப்பும் அதை செயல்படுத்துவதற்குரிய கட்டமைப்பும் பூமியினுடைய தென்பகுதியிலே மருத நிலத்துக்கு உரிமையாளர்களாகிய உழவர்களிடத்திலே இருக்கிறது. பூமியெங்கும் இயற்கை என்று பேசப்பட்டாலும், பூமியையே இயற்கை என்று பேசப்பட்டாலும் அந்த இயற்கையை கட்டமைத்து காப்பாற்றி தானும் வாழ்ந்து எல்லா உயிர்களையும் வாழ செய்கின்ற ஒரு மாபெரும் அறிவியல் அறிஞனாகவும், அந்த அறிவியலை செயல்படுத்தி எல்லாவற்றையும் வாழ வைக்கின்ற செயலாளனாகவும் உழவனே இருக்கின்றான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த செய்தி இப்போது இந்த நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உணவுங்கிற ஒன்றை சார்ந்து தான் நீர் இருக்குது. நீரை சார்ந்தே உணவை கட்டமைக்க வேண்டும் என்ற மாபெரும் அறிவியல் தொழில்நுட்பத்தை நீரை சார்ந்து இருப்பதற்காகவே கட்டமைத்தான் தமிழ் உழவன். அந்த அடிப்படை புரியணும். ஒரு மருத்துவம் மட்டும்தான் தன்னையும் காப்பாற்றிக்க முடியும், தன்னை சார்ந்திருக்கிற மக்களையெல்லாம் காப்பாற்ற முடியும். அதுபோலவே ஒரு எந்திர பொறியாளன்தான் அந்த எந்திரத்தையும் சரி பண்ண முடியும், அந்த எந்திரத்தின் துணையோடு எல்லாரையும் பாதுகாக்க முடியும். அதுபோலவே ஒரு பொருளாதார நிபுணன் தான் அந்த பொருளாதாரத்தை மிக சரியாக துல்லியமாக வரையறை செய்து தன்னையும் வழிநடத்தக்கூடிய முடியும், அந்த பொருளாதாரத்தை சார்ந்து நின்று எல்லாரையும் வழிநடத்த முடியும். அதுபோலவே இந்த பூமியை காப்பாற்றுவதற்கும் பூமியில் உள்ள உயிர்களையெல்லாம் காப்பாற்றுவதற்கும் என்றைக்குமாக தானும் வாழ்வதற்காகவும்
பூமியிலே நீரை முழுமையாக கட்டமைத்து பருவ காலங்களை மீட்டு அமைத்து வளிமண்டல தூசுகளையெல்லாம் நீராவியாக மாற்றி மீண்டும் குளிர்ந்து பூமிக்கு நீராக வரும்பொழுது அந்த மேகக்கூட்டங்களின் வழியாகவே பூமியில் வளிமண்டல தூசுகளையும் கழிவுகளையும் அகற்றி பூமியை மிக துல்லியமான ஒரு கோளாக இயங்க வைக்கின்ற மாபெரும் அறிவியல் அறிஞனாக தமிழ் உழவன் இருந்தான். எனவே நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், மீண்டும் வாழ்நாள் முழுவதும் நாம் பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் அந்த பணம் என்ற காகிதம் உணவும் நீரும் இல்லையேல் செயலற்று போகும். உணவும் நீரும் பூமியிலே அற்றுப்போகும் வெகு விரைவில் என்கிற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. ஒரு மருத்துவனுடைய பணியை விட, ஒரு பொருளாதார நிபுணனின் பணியை விட, ஒரு தலைவனுடைய பணியை விட இன்றைக்கு தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டிய பொறுப்பிலே உழவன் இருக்கிறான். ஏனென்றால் அவனே பூமியை காப்பாற்றவும் தன்னை காப்பாற்றவும் பூமியில் உள்ள உயிர்களையெல்லாம் காப்பாற்றவும் நீதியும் உண்மையும் அன்பும் நேர்மையும் வாழ்வதற்கு காரணமான உணவும் நீரும் பூமியிலே இல்லையேல் மக்கள் விலங்குகளாகி போகி விடுவார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே பருவநிலை மீட்டு உருவாக்கத்தின் மிக முக்கிய காரணியாகிய நீரை பூமியிலே நிறுத்துவதற்காக வரப்புகளை உயர்த்துகின்ற பணியை உடனடியாக இந்த அற்புதமான கோடை காலத்திலே துவங்குவதன் மூலமாக பருவநிலைகளை மீட்டு உருவாக்கம் செய்ய முடியும், புவி வெப்பமயமாதலை தவிர்க்க முடியும், வளிமண்டல கழிவுகளையும் மிக துல்லியமாக வெகு விரைவிலாக சீர் செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.